முக்கிய செய்திகள் தமிழகம் முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழை வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மேலும் நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு எட்டு மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என எச்சரிக்கை ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறந்தாலும் தீபாவளி முடிந்தும் வரலாம் வருகை பதிவேடு குழப்பத்தை போக்க அமைச்சர் விளக்கம் தீபாவளி விற்பனையால் களை கட்டிய முக்கிய நகரங்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் குவிந்த மக்கள் கூட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் காவிரி நீரில் நச்சு பொருட்கள் பெங்களூர் ஆலை கழிவுகள் கலப்பதாக விவசாயிகள் புகார் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்குகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று திடீரென கொட்டிய மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது மதுராந்தகம் அருகே கருங்குடி படாளம் பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இடியுடன் மழை பெய்தது இதில் புன்னம்மை கிராமத்தில் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த கன்னியம்மாள் என்ற மூதாட்டி இடி தாக்கி உயிரிழந்தார் மற்றொரு பெண் படுகாயமடைந்தார் நத்தம் சுற்று வட்டாரத்தில் பெய்த மழையால் குளிர்ந்த காற்று வீசியது தேனி மாவட்டத்தில் தேனி அல்லி நகரம் அன்னஞ்சி பழனி செட்டியப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக காற்றுடன் பலத்த மழை கொட்டியதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பங்களாமேடு பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு காலாகினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் பெரிய குளத்திலிருந்து அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்லும் மலைப்பாதையில் மண்ணுடன் ராட்சத பாறைகள் சரிந்து விழுந்து போக்குவரத்து தடைபட்டது இதையடுத்து ஜேசிபி எந்திரம் மூலம் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள நெடுஞ்சாலைத் துறையினர் இரண்டு நாட்களில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் என்று தெரிவித்தனர் புதுக்கோட்டையில் இடி மின்னலுடன் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு

புதுக்கோட்டையின் பல்வேறு இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை கொட்டியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் சின்ன கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த மழையால் ஆத்தூர் அருகே முட்டல் ஆணைவாரி அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தடுப்பு கம்பிகளையும் தாண்டி வெள்ள நீர் செம்மண் நிறத்தில் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அருவியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர் காரணமாக விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது அவிநாசி திருச்சி மாவட்டம் தொட்டியம் உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய மழையால் மின்கம்பங்கள் சாய்ந்து குடியிருப்பு பகுதிகள் இருளில் மூழ்கின தாராபுரத்தில் இரண்டாவது நாளாக வெளுத்து வாங்கிய கனமழையால் தினசரி சந்தை நீதிபதிகள் குடியிருப்பு மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது கடலூர் தாராபுரம் விராலிமலை மேலூர் கோபி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது தமிழகத்தில் இன்று டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் நாளை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்கவுள்ளது இந்நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட கூடுதலாக பெய்துள்ளதால் பல மாவட்டங்களில் அணைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆனால் சென்னையில் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே மழை பெய்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட கடலோர தமிழ்நாட்டில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக டெல்டா மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரித்துள்ள வானிலை மையம் ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருச்சி விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு ஆகிய ஆறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது நாளைய தினம் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் மிக கனமழையும் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள வடகிழக்கு பருவமழை திட்டமிட்டபடி தென்னிந்திய பகுதிகளில் நாளை தொடங்குவதற்கான சூழல் நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுநாள் மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் புத்தாடைகள் பட்டாசுகள் வாங்க கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது பண்டிகைக்கு இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் நேற்று விடுமுறை தினம் என்பதால் கடைகளில் விற்பனை களைகட்டியது சென்னை தியாகராய நகரில் கொரோனா பரவல் குறித்த அச்சத்தை மறந்து ஏராளமானோர் குவிந்தனர் கண்ணு தூரம் வரை மனித தலைகளாக காட்சியளித்த ரங்கநாதன் தெருவில் திரண்ட மக்கள் விருப்பமான பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர் வந்திருக்கேன் ரொம்ப கொரோனா கூட்டம் ஒரே சேஃப்டி மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்துருக்கோம் வந்துருக்கோம் சீப்பாக கிடைக்கு ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து ஆஃப்டர்நூனு இப்போ பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சுட்டு ஒரு ஃபைவ் இங்கே வந்து தீபாவளிக்கு இப்போ ட்ரெஸ்ஸஸ் தானே முக்கியம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே டீ நகரில் ஸோ அதுக்காக தான் அது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து கலெக்ஷன் பண்ணுறோம் சேஃபாக தான் இருக்கு எல்லா இடத்துலேயும் போலீஸ் அலாட்மெண்ட் இருக்கு மாஸ்க்கு போட சொல்லியிருக்காங்க சேஃபாக தான் ஒன்றும் பயம் இல்லை காஞ்சிபுரத்தில் உள்ளூர் மட்டுமன்றி வெளியூர்களில் வெளியூர்களிலிருந்தும் வந்தவர்கள் தங்களுக்கு பிடித்த ஆடைகளை விருப்பப்படி தேர்வு செய்தனர் புதுப்புது டிசைன்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட பட்டு ரகங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்தன கோவையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டவுன்ஹால் ராஜவீதி ஒப்பனக்கார வீதி காந்திபுரம் உள்பட பல்வேறு பகுதிகளில் ஏராளமானோர் திரண்டனர் ஈரோட்டில் மணிக்கூண்டு மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது ஜவுளிக்கெல்லாம் ரொம்ப கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் உள்ளே போனால் தெரியும் இப்போதைக்கு எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனால தேர்றது கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது எங்களுக்கு பார்ப்போம் என்ன ஏது நடக்குதுன்னா மாஸ்க்லாம் கம்பல்சரியாக போடணுங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கும்போது மாஸ்க் மாஸ்க் போட்டாலே பரவுமா என்னன்னு தெரியல சானிடைசர் அடிக்கடி வந்து இது பண்ணணும் பார்க்கணும் போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரெஸ்ஸும் நல்லா நிறைய இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நிறையா கொரோனா சமயமாக இருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்குது மக்கள் அதிகமாக மாஸ்க்கும் போட்டு வராங்க போடாமே அதிகமாக வராங்க மேக்ஸிமம் போட்டிருக்காங்க எல்லாருமே அதிகமாக போட்டிருக்காங்க திருச்சியிலும் விடுமுறை தினம் என்பதால் கடை வீதிகள் களை கட்டின புத்தாடைகள் அழகு சாதன பொருட்கள் நகைகள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர் மதுரையில் விளக்கு தூண் கீழவாசல் மாசி வீதி உள்ளிட்ட இடங்களில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது குவிந்த ஏராளமானோரை போலீசார் போராடி கட்டுப்படுத்தினா் எல்லா இடத்துலையுமே கண்காணிப்பு கேமரா வந்து எங்க எங்கள் காவல்துறை சார்ந்த போக்குவரத்து காவலர்களும் சரி குற்றப்பிரிவு காவலர்கள் லேண்ட் ஆர்டர் போலீஸ் எல்லாருமே தொடர்ச்சியாக மூவிங்கில் தான் இருக்கும் இருந்து பொதுமக்களுக்கு பிட் நோட்டீஸ் நிறைய கொடுத்து அவேர்னஸ்ஸை ஏற்படுத்துகிறோம் குற்றச்செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே தனியாக மப்டியில் போலீஸ் எல்லாம் போட்டு வாட்ச் இருக்கோம் பட்டாசு விற்பனைக்கு பெயர் பெற்ற சிவகாசி நகரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விறுவிறுப்பாக விற்பனை நடைபெற்றது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பலவிதமான வகைகளை பட்டாசு ரசிகர்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர் சிவகாசி நாங்கள் என்ன காரணத்துக்காக பட்டாசு வாங்க வரோம்னா வந்து இங்கே நிறைய வெரைட்டி இருக்கும் அது போக வந்து ரேட்டும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பட்ஜெட்டில் வாங்குற மாதிரி வரோம் பட் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க வரும் ஆனால் நாங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் நாங்கள் வாங்கிடுறோம் அவ்வளவு ரகங்கள் இருக்குது புதுச்சேரி அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மலிவு விலை தீபாவளி சிறப்பு அங்காடியை துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் வரும் மூன்றாம் தேதி வரை இயங்கும் அங்காடியில் பத்து கோடி ரூபாய் வரை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் ஒன்றாம் தேதி திறக்கப்பட்டாலும் தீபாவளி முடிந்த பின் வர விரும்பும் மாணவர்கள் அப்போது வந்து கொள்ளலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முதல் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் ஒன்றாம் தேதி முதல் வகுப்புகள் துவங்க உள்ளன ஏற்கனவே ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வரும் நிலையில் அனைத்து வகுப்புகளும் துவங்குவதால் பள்ளிகள் முழு அளவில் செயல்பட உள்ளன ஆனால் தீபாவளி பண்டிகை நான்காம் தேதி வருவதால் அதன் பிறகு பள்ளியை திறக்கலாம் என்று பெற்றோர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்நிலையில் திருச்சி அரியமங்கலத்தில் தனியார் பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதத்தின் துவக்கும் என்பதற்காகவே பள்ளிகள் ஒன்றாம் தேதி திறக்கப்படுவதாக தெரிவித்தார் எனவே தீபாவளி பண்டிகையை முடித்துவிட்டு பள்ளிக்கு வர விரும்பும் மாணவர்கள் வருகை பதிவேடு குறித்த அச்சமின்றி மெதுவாக வந்து கொள்ளலாம் என்று கூறிய அவர் மாணவர்களிடம் ஒழுங்கு நடவடிக்கைகளை போதிக்கவே பள்ளிகள் திறக்கப்படுவதாக தெரிவித்தார் நாங்கள் சொல்லிக்கிறது எங்கேயுமே பள்ளிக்கூடம் திறக்கணும் கம்பல்சரியாக நீங்க வாங்கன்னு சொல்லல பள்ளிக்கூடம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும் கம்பல்சரியாக வந்தாலும் நாங்கள் அட்டனன்ஸ் எடுப்போம் என்று சொல்லவில்லை இது வேணுன்னா ஒரு டிசிப்ளினுக்கு தான் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு நம்ம வந்து சாப்பிடணும் நம்முடைய யூனிஃபார்ம் நம்ம மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் அந்த டிசிப்ளினை கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் உணாந்திலேருந்து புதுவாதம் உணாந்தி ஆரம்பம்ங்கிறதுக்காக அதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் நாங்கள் ஸோ சில பேர் இல்லை நாங்கள் வந்து தீபாவளிக்கு அப்புறம் தான் வருவோம் சொன்னால் தாராளமாக வாருங்கள் என்று தான் நாங்களும் சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி ஐயாயிரம் பள்ளிகளில் இந்த ஆண்டு இரண்டரை லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் புதிதாக சேர்ந்திருப்பதாக கூறிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர் சேர்க்கை அதிகம் உள்ள பள்ளிகளில் இடப்பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பள்ளிகள் அனைத்தும் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்ததால் அவற்றில் உள்ள மின்சார இணைப்புகள் மழை நேரத்தில் சுவர்களில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் பற்றி முறையாக ஆய்வு செய்து பொதுப்பணித்துறைக்கு அறிக்கை அனுப்புமாறு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பெங்களூர் பகுதியில் செயல்படும் ஆலைகளின் கழிவுகளால் மேட்டூர் அணைக்கு வரும் காவிரி நீரில் ஏராளமான கழிவுகளும் நச்சுப் பொருட்களும் கலப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அதிகரித்த நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டியுள்ளது இந்நிலையில் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பண்ணவாடி சின்னமேட்டூர் அணையின் வலது கரை மற்றும் இடது கரை பகுதிகளில் தண்ணீர் பச்சை நிறமாகி கடும் துர்நாற்றம் வீசத் தொடங்கியுள்ளது கர்நாடகாவில் காவிரி கரையோரம் உள்ள ஆலைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரே இதற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பெங்களூர் நகரத்தில் உள்ள கோடிக்கணக்கான லிட்டர் கழிவுகள் வந்து கலக்குது அந்த கரையோரம் உள்ள கெமிக்கல் கம்பெனிகள் மருந்து கம்பெனியுடைய கழிவுகள்லாம் ரசாயன கழிவுகள்லாம் வந்து கலக்குது இதனால் மேட்டூர் அணைக்கு வர்ற தண்ணி மேட்டூர் அணையில் வந்து தேங்கி நிற்கும்போது பசுமையாகவும் ஒரு துர்நாற்றம் வீசுது இதனால் இப்படி ஏற்கனவே ஐஐடி நிறுவனம் வந்து இதை செக் பண்ணிட்டு இதில் வந்து கெமிக்கல் நிறையா கலக்குது மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்து தரும் பயன்படுத்தினான்னு சொல்லியிருக்காங்க ஆண்டுதோறும் கர்நாடகாவிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறந்துவிடும் போதெல்லாம் இதேபோல் பச்சை நிறத்தில் தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதும் பொதுப்பணித்துறையினர் நுண்ணுயிர் கலவையை தெளித்து சுத்தப்படுத்துவதும் நடந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் சென்னை ஐஐடி அண்மையில் நடத்திய ஆய்வில் பிலிகுண்டுலுவை கடந்து மேட்டூருக்கு வரும் காவிரி நீரில் நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கும் டயாக்சின் போன்ற நச்சுப் பொருட்கள் கலந்திருப்பது தெரியவந்துள்ளது பெங்களூரு நகரிலிருந்து கோடிக்கணக்கான லிட்டர் கழிவுநீர் நீர் காவிரியில் கலப்பதை தடுக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது ரசாயன கழிவு நீர் கலக்கிறதாக தெரிகின்றது அந்த கழிவு நீரை தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் குறித்து பலவிதமான நோய்கள் பரவுகிறது ஆகவே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உடனடியாக கர்நாடக சென்று எந்த இடத்தில் கழிவு நீர் கலைக்கின்றது கெமிக்கல் நீர் கலைக்கின்றது என்று ஆய்வு செய்து அந்த தண்ணீரை தடுக்க வேண்டும் அப்படி அதை தடுத்து எங்களுக்கு சுத்தமான தண்ணீரை மேட்டூருக்கு அனுப்பாவிட்டால் மிகப்பெரிய நடத்துவோம் காவிரி கரையோரம் உள்ள ஆலைகளின் நீர் ஏற்படுத்தும் பாதிப்பு குறித்து ஆராயும்போது மேட்டூர் பகுதி விவசாயிகள் பயன்படுத்தும் உரங்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் ஆய்வு நடத்த வேண்டும் என சுற்றுச்சூழல் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஏற்கனவே மேட்டூர் அணையில் மீன்கள் கிடைப்பது அரிதாகி உள்ள நிலையில் ஆந்திராவிலிருந்து கொண்டுவரப்படும் மீன்களே மேட்டூரை சுற்றியுள்ள மக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே நிலை நீடித்தால் மேட்டூர் அணையில் வளரும் மீன் இனங்கள் முற்றிலுமாக அழிந்துவிடும் ஆபத்தும் உருவாகியுள்ளது பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவது குறித்து தமிழக அரசு ஆராய வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனா் தமிழகத்தில் உள்ள நாநூற்று நாற்பது பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒராயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்று இடங்களுக்கு ஆன்லைன் வாயிலாக கலந்தாய்வு நடைபெற்றது முதல் முறையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உள்பட சிறப்பு பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது இதையடுத்து நான்கு கட்டங்களாக நடைபெற்ற பொது கலந்தாய்வு மற்றும் துணை கலந்தாய்வு மூலமாக மாணவர் சேர்க்கை நேற்று முன்தினம் நிறைவு பெற்றது நாற்பது பொறியியல் கல்லூரிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருபது சதவீதம் மட்டுமே நிரம்பி உள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்தனர் இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் நூறு கல்லூரிக்கு மேல வந்து கல்லூரிகள் மேல வந்து கம்மியா இருந்ததோ அவங்க வந்து மாணவர்கள் எதிர்பார்க்கிற குவாலிட்டிங் அட்மிஷன் எஜுகேஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் தரம் குறைந்த கல்லூரிகளை மாணவர்கள் தவிர்ப்பதால் தான் செயற்கை விகிதம் குறைந்துள்ளதாக கூறிய கல்வியாளர்கள் இது தொடர்பாக சிறப்பு குழு அமைத்து அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் ஆய்வு நடத்த வேண்டும் என தெரிவித்தனர் நல்ல கல்லூரி வேலைவாய்ப்பு உள்கட்டமைப்பு போன்றவற்றின் அடிப்படையிலேயே மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்வதால் அவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர் தீபாவளி ஒட்டி ரயில்களில் சோதனை நடத்திய போலீசார் பட்டாசு பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டாம் என பயணிகளை அறிவுறுத்தினர் பண்டிகை காலம் என்பதால் ஏராளமானோர் தங்கள் சொந்த ஊருக்கு ரயில் மற்றும் பேருந்துகளில் படையெடுக்க தொடங்கியுள்ளனர் தூத்துக்குடியில் ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்ட ரயில்வே பாதுகாப்பு படையினர் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை ரயில்களில் எடுத்துச் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொண்டனர் ரயில்களில் பட்டாசு பொருட்கள் எடுத்துச் செல்வது சட்டப்படி குற்றம் என கூறிய போலீசார் மீறுபோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர் பயணிகள் வந்து ட்ரெயினில் வந்து பட்டாசுகள் எடுத்துகிட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதனால இதை வந்து அவங்க யாரும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது இதனால வந்து பெரிய பெரிய விபத்துகளாக வந்து ஏற்பட்டிருக்கு அந்த விபத்தெல்லாம் தவிர்க்கணும் பயணிகள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாதான் மற்ற சக வந்து பாதுகாப்பாக போக முடியும் பயணிகள் யாரும் இடதில் பொருட்களையோ வெடி பொருட்களையோ ட்ரெயின்ல வந்து கொண்டு செல்லக்கூடாது அவ்வாறு கொண்டு சென்றால் ரயில்வே சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு பிரகாரம் தண்டனைக்குரிய குற்றமாகும் ரயில்களில் பட்டாசு பொருட்கள் எடுத்து செல்வதால் ஏற்படும் ஆபத்து குறித்து பயணிகளிடம் அவர்கள் விளக்கம் பாதுகாப்பு குறித்தும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை தவிர்ப்பது குறித்தும் ரயில்வே பயணிகளிடம் துண்டு பிரசுரங்கள் மூலம் போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரி அருகே கைக்குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று விபத்தில் சிக்கிய தம்பதி பேருந்து ஓட்டுநர்களின் சாமர்த்தியத்தால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நெட்டப்பாக்கம் பகுதியிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்றபோது இருசக்கர வாகனத்தை ஓட்டியவர் தனியார் பேருந்தை முந்த முயன்றாா் அப்போது எதிர் திசையில் மற்றொரு பேருந்து வந்த நிலையில் இரண்டுக்கும் நடுவே தம்பதியினர் சென்ற வாகனம் சிக்கியது இருசக்கர வாகன ஓட்டியின் விபரீத நடவடிக்கையால் பதறிய ஓட்டுநர்கள் உடனடியாக பேருந்துகளை நிறுத்தியதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் பெண்கள் மட்டுமே நடத்தி வரும் இனிப்பகத்தில் நியாயமான விலையில் விற்பனை செய்யப்படும் இனிப்புகளை ஏராளமானோர் தேடி வந்து வாங்கிச் செல்கின்றனர் அங்கு பத்துக்கும் மேற்பட்ட சாலையோர இனிப்பு கடைகள் உள்ளன குடிசைத் தொழில் போல் நடைபெறும் இவைதான் சுற்றுவட்டார பகுதி மக்களின் வீடுகளில் நடக்கும் காதணி விழா மஞ்சள் நீராட்டு விழா திருமணம் சீர்வரிசை என அத்தனைக்கும் இனிப்பு வாங்கும் மையமாக திகழ்கின்றன தீபாவளி பண்டிகை வருவதை முன்னிட்டு இந்த சாலையோர இனிப்பு கடைகளில் கூட்டம் மோதுகிறது தீபாவளி இப்போ பண்டு ஆர்டர் வர்றதுனால தீபாவளிக்கு அதிகமாக கொஞ்சம் அதிக சேல்ஸ் அதிகமா இருக்கும் அதனால இப்போ எங்களுக்கு எந்த கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கூலி கிடைச்சா போதுன்ற மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பக்கம் போகிற வண்டிங்க காரின நிறுத்தி கம்மியான ரேட்டு கொடுக்கறதுன்றதுனால எல்லாரும் நிறுத்தி வந்து வாங்கிட்டு போவாங்க இங்கே சுத்தமாகவும் இருக்கும் எல்லா எல்லாமே தரமாகவும் இருக்கும் சூடா சூட சூடா அப்படியே அவங்க வருவாங்க சூடா அவங்க கண்ணை எதிரிக்கா போட்டு கொடுப்போம் அதனாலே நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க லட்டு ஜாங்கிரி மைசூர் பாகு பாதுஷா கார வகைகள் சிப்ஸ் என எந்த பொருளாக இருந்தாலும் கிலோ நூறு ரூபாய்தான் என்பதால் வடலூர் நெய்வேலி குறிஞ்சிப்பாடு என பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் இங்கு குவிகின்றனர் வழக்கமாக தினமும் நூறு கிலோ விற்பனையாகும் நிலையில் தீபாவளிக்காக நான்கு மடங்கு இனிப்புகள் விற்பனையாகின்றன அதுவும் தயார் செய்யப்பட்ட அரை மணி நேரத்தில் அனைத்தும் விற்று தீர்ந்து விடுகின்றன இந்த அதிசய கடைகளில் சுவையான இனிப்புகள் தயாரிக்க தனியாக மாஸ்டர்கள் யாரும் கிடையாது வீட்டு பெண்களே தயாரிக்கின்றனர் என்பது இன்னொரு சிறப்பம்சம் மீண்டும் முக்கிய செய்திகள் தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் மேலும் நான்கு நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பள்ளிகள் ஒன்றாம் தேதி திறக்கப்பட்டாலும் விருப்பமுள்ள மாணவர்கள் தீபாவளி பண்டிகை முடிந்த பின்னர் வரலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் புத்தாடைகள் பட்டாசுகள் வாங்க கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்